வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி கொள்முதலை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்பு புதுதில்லியில் இரண்டு மருத்துவமனைகள் கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றம் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பயணியர் ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல் நாளை முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே காய்கறி மளிகை கடைகள் திறந்திருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு அறிவிப்பு ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழக காவல்துறை மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பரவலை அடுத்து அதை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரமளிக்கப்பட்ட குழுக்களின் கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொண்டார் அவரது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் கொள்முதல் ஆகியவற்றை விரைந்து மேற்கொண்டு இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் ஆகியவை போதுமான அளவில் உள்ளனவா என்பது குறித்தும் அவர் இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மார்ச் மாதம் தேதி கொரோனா தொற்று பரவாமல் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பதினோரு அதிகாரமளிக்கப்பட்ட குழுக்களை ஏற்படுத்தியது இந்த குழுக்கள் ஒருங்கிணைந்த முழுமையான நடவடிக்கைகளை கொரோனா தொற்று பரவலின் போது மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டன மருத்துவ அவசர கால மேலாண்மை திட்டம் தேவையான மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தும் வார்டுகள் மற்றும் வீட்டிலேயே தனிமைப்படுத்தும் வசதிகள் நோய் கண்காணிப்பு பரிசோதனை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான பயிற்சி மருத்துவ உபகரணங்களின் கொள்முதல் மனித வளத்தை ஒருங்கிணைப்பது திறன்களை மேம்படுத்துவது விநியோக சங்கிலி தொடரையும் போக்குவரத்தையும் ஒருங்கிணைப்பது அத்தியாவசியப் பொருட்களான உணவு மருந்து போன்றவை தடையில்லாமல் மக்களுக்கு கிடைக்கச் செய்வது தனியார் துறைகளுடன் ஒருங்கிணைப்பு பணிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் ஆகியவற்றை கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்துவது பொருளாதார மற்றும் நலத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு பிரச்சினைகளை கையாள்வதற்காக இந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இன்று இந்த குழுக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி அத்தியாவசியப் பொருட்களும் பொதுமக்கள் நலத்திட்டங்களும் மருத்துவ உபகரணங்களும் எந்தவிதமான தங்கு தடையுமின்றி பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் அதற்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதலும் தீவிரமடைந்து வருகின்றன குறித்து ஒரு பார்வை கொரோனா தொற்று பரவலை எதிர்கொள்ளும் வகையில் தில்லியில் உள்ள லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனை கொரோனா தொற்று மேலாண்மை மையமாக மாற்றப்பட்டுள்ளது அந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சென்று பார்வையிட்டார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ அதிகாரிகளுடன் அவர் பேச்சுக்கள் நடத்தினார் மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வசதிகளை முழுவதுமாக சுற்றி பார்த்த பிறகு அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த மருத்துவமனையில் ஆயிரத்து ஐநூறு தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இருநூற்று தொன்னூறு நோயாளிகள் இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அவர்களில் பலர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் ஏனையோர் கொரோனா தொற்றுக்காக பரிசோதனை மேற்கொள்வதற்காக வந்தவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தேவைப்படக்கூடிய முகக்கவசங்கள் சிறப்பு ஆடைகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்யும் பணி வெகு வேகமாக நடைபெற்று வருவதாகவும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் வெண்டிலேட்டர்களும் பெருமளவில் கொள்முதல் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வெண்டிலேட்டர்கள் ஆகியவை விரைவில் அந்தந்த மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுவிடும் என்றும் இதற்கான தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையே நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ராஜஸ்தானில் மேலும் இரண்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூறை நெருங்கியுள்ளது இன்று பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு பேருமே புதுதில்லியில் நடைபெற்ற மத ரீதியான மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நாட்டில் உள்ள மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் மேலும் நாற்பத்தேழு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மாநிலத்தில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று முப்பத்தேழாக உயர்ந்துள்ளது நாற்பத்தேழு புதிய நோயாளிகளில் இருபத்தெட்டு பேர் மும்பையைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் தானே மாவட்டத்தையும் இரண்டு பேர் புனேவையும் தலா ஒருவர் அமராவதி பிம்ப்ரி சின்வாடு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் முன்னூற்று ஐம்பத்தைந்து புதிய நோயாளிகள் இந்த மாநிலத்தில் இந்த பட்டியலில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தில்லியில் திடீரென கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் நாயக் ஜெயப்பிரகாஷ் மற்றும் ஜிபி பந்த் மருத்துவமனைகள் கொரோனா தொற்று மேலாண்மை மையங்களாக வரும் திங்கட்கிழமை முதல் மாற்றப்பட உள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏனைய நோயாளிகளுடன் கலக்காமல் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த இரு மருத்துவமனைகளும் தனிப்பட்ட முறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன லோக்நாயக் நாயக் ஜெயபிரகாஷ் மற்றும் ஜிபி பந்த் மருத்துவமனைகள் முழுவதுமாகவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மையங்களாகவும் பரிசோதனை மையங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக இந்த மருத்துவமனைகளின் இயக்குநர் டாக்டர் ஜேசி சி பஸ்ஸி கூறினார் கட்டமைப்பு வெண்டிலேட்டர்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை பிரச்சினைகளாக உருவெடுத்த போதிலும் அவற்றை உடனடியாக தீர்க்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தொற்றால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோர் இந்த இக்கட்டான தருணத்தில் சிறந்த பெற்றோர்களாக விளங்குவது குறித்து காணொலி காட்சி வாயிலாக தில்லியில் உள்ள பல பகுதிகளிலிருந்து இதில் இணையும் பல பெற்றோர்களிடம் உரையாட உள்ளனர் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டிலேயே அடைத்து வைத்திருப்பது பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே சவாலாக உள்ளது இந்த நிலையை சமாளிக்க புதிய வழிகளை அறிவதற்காக இந்த விஷயத்தில் வல்லுநர்களாக உள்ளவர்களுடன் இந்த காணொலி காட்சி விவாதம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் புனேயில் உள்ள அறிவியலாளர் மிலின் குல்கர்னி கொரோனா தொற்று பரிசோதனையை மேற்கொள்வதற்கு மனிதர்களின் தொண்டையிலிருந்து சளி மாதிரியை சேகரிக்க பாலிமராலான உபகரணம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இத்தகைய மாதிரி சேகரிப்பு உபகரணங்களை இதுவரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வந்ததாகவும் இந்த பாலிமர் உபகரணம் மேலும் பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை ஒப்புதலின் பேரில் பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் முப்பது சதவீதம் பேர் தில்லியில் நடைபெற்ற மத ரீதியிலான மாநாட்டில் பங்கேற்றவர்கள் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் நாட்டில் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அறுநூற்று ஒரு பேர் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இவர்களில் ஆயிரத்து இருபத்தி மூன்று பேர் தில்லி மத ரீதியிலான மாநாட்டில் பங்கேற்றவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தில்லி மத மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா தெலங்கானா மகாராஷ்டிரா தில்லி ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பதினேழு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கொரோனா தொற்றுக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் புன்யா சலீலா ஸ்ரீபத்சவா பேசுகையில் தில்லி மத மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த இருபத்தி இரண்டாயிரம் பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்குமாறு அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கவும் ஊரடங்கு காரணமாகவும் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த இருபத்தொரு நாள் ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் பதினைந்தாம் தேதியிலிருந்து பயணிகள் ரயில் போக்குவரத்தை துவக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறை அதன் மண்டல பொது மேலாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது ரயில்வே பாதுகாப்பு பணியாளர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் கார்டுகள் மற்றும் ஓட்டுநர்கள் பராமரிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்கள் வரும் பதினைந்தாம் தேதியன்று பணியில் சேர ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்துமாறும் மண்டல மேலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ராஜ்தானி சதாப்தி துரந்தோ மற்றும் உள்ளூர் ரயில்கள் உள்ளிட்ட எண்பது சதவீத ரயில்கள் பதினைந்தாம் தேதி முதல் வழக்கமான போக்குவரத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்த பிறகே போக்குவரத்தை தொடங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா தடுப்புக்கு தேவையான முகக்கவசங்கள் மற்றும் சானிடைசர்களை தயாரிக்கும் பணியில் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட தென்மேற்கு ரயில்வே ஈடுபட்டுள்ளது இந்த மண்டலத்திற்குட்பட்ட பெங்களூரு மைசூரு மற்றும் ஹூப்ளி கோட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான மக்களுக்கு ரேஷன் பொருட்களையும் ரயில்வே வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேலும் எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மொத்தம் தொன்னூறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்பதால் தனிமைப்படுத்துதலிலிருந்து விடுப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களில் மேலும் எழுபத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னையில் மேலும் ஒருவருக்கு இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவரின் தொடர்பு காரணமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார் இதுவரை நான்காயிரத்து நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் நானூற்று எண்பத்தைந்து பேர் இதுவரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இதில் நானூற்று இருபத்தி ரெண்டு பேர் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூற்று பேரில் ஆயிரத்து இருநூறு பேர் புதுதில்லி மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்றும் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பிரச்சினைகளால் ஏற்கனவே அவதிப்படுபவர்கள் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என்றும் கூறினார் இந்த கொரோனா தொற்றால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது மதுரை அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்து இருந்த நிலையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் ஐம்பத்தோரு வயது நபர் ஒருவரும் தேனியில் ஐம்பத்து மூன்று வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனா் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை செயலாளர் இந்த பெண்ணின் கணவர் மற்றும் மகனுக்கு தொற்றின் பாதிப்பு இருந்ததாகவும் அதைத் தொடர்ந்து இந்த பெண்ணுக்கும் தொற்று பரவி உயிரிழந்ததாகவும் கூறினார் இதனாலேயே இதுபோன்று குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது தொற்று இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதுதில்லியிலிருந்து சென்னைக்கு வந்த ஏர் ஏஷியா மற்றும் இண்டிகோ விமானங்களில் பயணித்த பயணிகள் அனைவரும் தங்களை இருபத்தெட்டு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழை எளியோரின் நலன்களை கருத்தில் கொண்டு நிவாரண உதவியும் அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கு தலா பனிரெண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகிய அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நான்காயிரத்து இருபத்தி ரெண்டு மூன்றாம் பாலினத்தவர் பயன்பெறுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களை வாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது நாளை முதல் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் ஏற்கனவே பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்பட்டிருந்த கால அளவு தற்போது மதியம் ஒரு மணி வரை குறைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தொற்று நோயிலிருந்து மக்களை காக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பும் தேவைப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பல்வேறு சமயத் தலைவர்களின் ஆதரவையும் கோர முடிவு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் பல்வேறு மாவட்டங்களில் சமயத் தலைவர்களுடன் கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அளவில் தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து தலைவர்களுடன் தனித்தனியே கூட்டம் நடத்தப்பட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய பொருட்களை அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்க அரசு தரப்புடன் சமூக ஆர்வலர்களும் இணைந்து செயல்படலாம் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை சிகிச்சைப் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஊரடங்கால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்கும் பணியும் முழுவீச்சில் நடைபெறுகிறது பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூறு இடங்களில் தீயணைப்புத் துறையினர் மூலம் கிருமி நாசினி தெளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் துறை சார்பாக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொரோனா தடுப்புப் பணியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பொதுமக்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் உயரமான கட்டிடங்கள் மீது தீயணைப்பு வாகனங்கள் மூலம் கிருமிநாசினி தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போது கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளும் படுக்கை வசதி தருவதற்கு முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தனி வார்டுகளில் உள்ள நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து நிபுணர்களின் பரிந்துரைப்படி ஐந்து வேளை உணவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கொரோனா பரிசோதனை நிலையங்களை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பெரம்பலூரில் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சாந்தா தொடங்கி வைத்தார் இந்த வாகனங்கள் மூலம் நூறு ரூபாய்க்கு தக்காளி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுவதாக ஆட்சியர் கூறினார் பொதுமக்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் சுரங்கப்பாதையையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டத்தில் வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மலர்விழி கூறியுள்ளார் பெண்ணாகரத்தை அடுத்த பாறை வனப்பகுதியில் அரசு கட்டி கொடுத்த வீடுகளில் வசித்து வரும் மக்களை நேரில் சந்தித்து கொரோனா வைரஸ் குறித்து மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் கொரோனா நிவாரணப் பொருட்கள் அப்பகுதி மக்களுக்கு தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பிய பதினாறு பேருக்கும் குஜராத்தில் இருந்து வந்த பத்தொன்பது பேருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவர்களில் யாருக்கும் தொற்று இல்லை என்று தெரியவந்துள்ளதாகவும் கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் தருமபுரி நகராட்சி பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று காய்கறி இறைச்சி மீன் மற்றும் கோழி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாவட்டத்தின் மற்ற பகுதியில் இதற்கு தடை இல்லை என்று அவர் கூறினார் சேலம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடர் சளி காய்ச்சல் உள்ளிட்டவை இருந்தால் மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டாா் மத வழிபாட்டு தலங்களில் கிருமிநாசினி தெளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தொற்று பரவாமல் தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கொண்டார் கரூர் மாவட்டத்தில் கரூர் மற்றும் குடித்தலை நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக காய்கறி கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து இந்த இரண்டு நகராட்சிகளிலும் வீதி வீதியாக சென்று நேரடியாக வீடுகளிலேயே காய்கறிகளை விற்பனை செய்யும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஒவ்வொரு வீதிக்கும் காய்கறி வண்டிகள் வரும்போது பொதுமக்கள் சமூக விதைகளை கடைபிடித்து காய்கறிகளை வாங்கிச் செல்கின்றனர் அரியலூர் மாவட்டத்தில் வெளிநாடு மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ள எழுநூற்று முப்பத்தோரு பேருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட நிர்வாகமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வழங்கி வருகின்றன அவர்கள் அனைவரும் பதிமூன்று முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவக் குழுவினரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா வார்டில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பெண் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தவிர கொரோனா அறிகுறிகளுடன் பதிமூன்று பேர் அந்த வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் அருவங்காட்டில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் வெடிமருந்து தொழிற்சாலை கை கழுவும் திரவம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை தீவிரப்படுத்தி துரிதமாக மேற்கொண்டு வருகிறது இந்த தகவலை அந்த தொழிற்சாலையின் பொது மேலாளர் சஞ்சய் தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக பதினைந்தாயிரம் லிட்டர் கை கழுவும் திரவம் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறினார் கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்த தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் நிதியை ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் டி ஆர் பாலு ஒதுக்கியுள்ளார் இதற்கான அனுமதி கடிதத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவிடம் இன்று அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அறுபத்தேழு வகையான மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்காக இந்த நிதியை வழங்கியுள்ளதாக கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் கிருமிநாசினி நாசினி தெளிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்டம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்களும் சுகாதார பணியாளர்களும் வீடு வீடாக சென்று நோய் தொற்று குறித்து ஆய்வு செய்து கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டத்தில் ஜன்தன் கணக்கு வைத்திருக்கும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரதமரின் நிவாரணத் தொகையாக ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தில் பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ராமநாதபுரத்தில் நூறு ரூபாய்க்கு காய்கறி தொகுப்பை விற்பனை செய்யும் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் வீரராகவன் தொடங்கி வைத்தார் இது தவிர ராமநாதபுரம் பரமக்குடி கீழக்கரை ராமேஸ்வரம் ஆகிய நகராட்சிகளில் காய்கறி விற்பனைக்காக தற்காலிக கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தெட்டு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டத்தை கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் இன்று தொடங்கி வைத்தார் இந்த தொகையை நடமாடும் வங்கி சேவையின் மூலம் வழங்க பாரத் ஸ்டேட் வங்கி முடிவு செய்துள்ளது எனவே பயனாளிகளுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று சமூக விலகலை கடைபிடித்து வழங்கப்படுகிறது இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மூன்று ஆட்டோக்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஒரு வார காலத்திற்குள் பயனாளிகள் அனைவருக்கும் இந்த தொகை வழங்கப்படும் என்றும் ஆட்சியர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாள்தோறும் நாற்பத்தாறாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் இன்று அவர் ஆய்வு செய்தார் அதன் பின்னர் வணிகர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பொதுமக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கும் வகையில் வீடுகளுக்கே சென்று பால் தயிர் நெய் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தில்லி மாநாட்டில் பங்கேற்ற பதினைந்து பேர் உட்பட அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் பதினாறு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பத்து பேருக்கு தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமாமகேஸ்வரி தெரிவித்தார் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு படத்தை தமிழக அரசின் திரைப்பட பிரிவு வெளியிட்டுள்ளது அதில் பாதுகாப்பான இடைவெளி கை கழுவுதல் அவசியம் ஆகியவை அனிமேஷன் முறையில் விளக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவாமல் இருக்க பின்பற்ற வேண்டிய அடிப்படை வழிமுறைகள் சோப்பு அல்லது ஆல்கஹால் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும் கைகளை கழுவாமல் கண் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை தொடுவதை தவிர்க்கவும் அத்தியாவசிய பணிகளுக்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியவும் தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையை உபயோகித்து மூக்கு மற்றும் வாயினை மூடிக்கொள்ளவும் கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் குறைந்தபட்சம் ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்கவும் வெளியில் செல்லாமல் வீட்டிற்குள் இருக்கவும் காய்ச்சல் சளி இருமல் மற்றும் மூச்சுத் திணறல் போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகவும் அல்லது மருத்துவ உதவி எண் நூற்றி நான்கை அழைக்கவும் ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீதான நடவடிக்கையை தமிழக காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் ஊரடங்கை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வாகனங்களும் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை தொடரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் சிலர் அதனை பொருட்படுத்தாமல் வாகனங்களில் சுற்றி வருகின்றனர் அத்தியாவசிய தேவையின்றி சாலைகளில் செல்வோரை பல இடங்களில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அறிவுரை கூறி திருப்பி அனுப்புவதுடன் சில இடங்களில் நூதன தண்டனைகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து மாநில அரசும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி உரிய அனுமதியின்றி வெளியே செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அளித்த பேட்டியிலும் ஊரடங்கு உத்தரவை மக்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் சட்டம் கடுமையாக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதன்படி சென்னையில் நேற்று மாலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நானூற்று எண்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் நூற்று அறுபத்தி ரெண்டு இருசக்கர வாகனங்கள் இரண்டு இலகுரக வாகனம் ஆறு ஆட்டோக்கள் என மொத்தம் நூற்று எழுபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தவிர தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக நூற்று அறுபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆட்டோ இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நூற்று எழுபத்தாறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை முழுமையாக அமல்படுத்தும் விதமாக இருநூறு போக்குவரத்து காவலர்கள் உட்பட சுமார் ஆயிரம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தவிர ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து டிஎஸ்பிக்கள் மேற்பார்வையில் ஆயிரத்து நூறு காவலர்களும் இருநூற்று அறுபது ஊர்காவல் படையினர் மற்றும் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இருநூற்றி ஐம்பது தன்னார்வலர்களும் கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இம்மாவட்டத்தில் இதுவரை தடை உத்தரவை மீறியதாக அறுநூற்று ஐம்பத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நானூற்று ஐம்பத்து மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தவிர பல்வேறு போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியதாக இதுவரை ஆயிரத்து எண்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எழுநூற்று பத்து இருசக்கர வாகனங்களும் பதினைந்து நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இம்மாவட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒன்பது டிஎஸ்பிக்கள் முப்பது ஆய்வாளர்கள் எழுநூற்று எழுபது காவலர்கள் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் தவிர ஊர்காவல் படையினர் இருநூற்று தொன்னூறு பேரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலைகளில் அவசியமின்றி செல்வோர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இம்மாவட்டத்தில் தடை உத்தரவை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக சுற்றித் திருந்ததாக இதுவரை அறுநூற்று எழுபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நானூற்று எழுபத்தி ரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாநகரில் அத்தியாவசிய தேவையின்றி சுற்றித் திரிவோரை போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பி வைக்கின்றனர் நெல்லை மாநகரத்தில் விதிமுறைகளை மீறியதாக இருநூற்றி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்று இருபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன் தெரிவித்துள்ளார் இதேபோன்று நெல்லை புறநகர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறியதற்காக எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் மீது ஐநூற்று எழுபத்தோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முன்னூற்று அறுபத்தொன்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா கூறியுள்ளார் இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதுடன் வாகனங்களில் சுற்றித் திருவோர் மீது நடவடிக்கையும் மேற்கொண்டு செய்திகள் அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி கொள்முதலை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்பு புதுதில்லியில் இரண்டு மருத்துவமனைகள் கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றம் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல் நாளை முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே காய்கறி மளிகை கடைகள் திறந்திருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு அறிவிப்பு ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழக காவல்துறை மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இந்த அறிக்கை நிறைவடைந்தது வணக்கம்